Hi friends, good morning. Welcome to cooking time. இன்னைக்கு நம்ம பாதாம் மில்க் எப்படி செய்யணும் பார்க்க போறோம். அதுக்கு ஒரு 10 பாதாம், 10 முந்திரி, ஒரு 4-5 ஏலக்காய், மஞ்சள் எல்லாமே ட்ரையா ரோஸ்ட் பண்ணிட்டு அது ஒரு மிக்ஸி ஜார்க்கு மாத்திக்கலாம். கொஞ்சமா இருக்குன்றதுக்காக அரைக்காத, அதுக்காக நான் கொஞ்சம் sugar ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க நிறைய ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை வறுத்தீங்க அப்படினா நிறைய குவாண்டிட்டி இருந்துச்சுனா மிக்ஸி வந்து அரைக்கும். சோ நீங்க சக்கரை போடணும்ன்ற அவசியம் இல்ல. தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம். மஞ்சள் கொஞ்சம் போடிங்க அப்படினா ரொம்ப கலரிஷா சூப்பரா இருக்கும். பாருங்க எவ்வளவு நல்ல கலரிஷா அந்த முந்திரி நல்லா ட்ரை ஆகி சூப்பரா தெரியுதுன்ட்டு இது நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். அரைச்சு எடுத்தோடனே பவுடர் இப்படி தான் இருக்கு. இந்த பவுடரை ஒரு கண்ணாடி பாட்டில்லையோ இல்லை ஏதாவது ஒரு பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு 1 month கூட கெடாமல் சூப்பரா இருக்கும். பால் நல்லா பொங்கி வந்ததும் நம்ம அரைச்சி வச்ச இந்த பாதாம் முந்திரி பவுடரை ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நல்லா ஸ்லோவில் வச்சு நல்லா சுண்ட காய்ச்சலாம். நல்லா கொதிச்சு வந்துச்சுன்னா நல்லா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இந்த பவுடர் போட்டு கொதிச்சுன்னா செம்ம சூப்பரா டேஸ்ட், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் தென் உங்களுக்கு தேவைப்பட்டால் மஞ்சள் போட்டுக்கோங்க. இப்போ அதை ஒரு கிளாஸில் மாற்றிக்கலாம். பாருங்கள் பாதாம் மில்க் எவ்வளோ சூப்பராக கலரிஷாக நம்ம கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குன்ட்டு கடையில் சாப்பிட்ற டேஸ்ட் வீட்லேயும் கொண்டு வரலாம். இதே மாதிரி நீங்கள் அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அல்லது இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிக்கை உங்களுக்கு காட்டுற வர பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.